எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மகாத் பேசுகிறேன். ஸோ தமிழில் வந்து என்னோடய ரெண்டாவது படம் ஹீரோவாக நடிக்கிறது. யாஷிகா ஹீரோனா நடிக்கிறாங்க. மகேஷ் வெங்கடேஷ் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு கமர்ஷியலி பேக்ட் மூவி. ஸோ ஹாரர், த்ரில்லர், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. பரதன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தமன் மியூசிக் பண்ணுறாரு. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் வித் தமன். தேங்க்யூ ஆல் த வியூவர்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஆஷிகானன். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் மூவிக்காக பூஜை நடக்குது. நானும் மகாத் இதில் நடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் சப்ஜெக்ட். இது ரெண்டு டெபியூட்டன் டைரக்டர்ஸ் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய கேரக்டர் வந்து நாட் டூ மச் ரிவீல், பட் ஒரு நைஸ் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து சோஷியல் கன்சர்ன்ஸ் மேலே கூட ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் யுவர் பிளெஸிங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட இந்தியாவில் பிக்கஸ்ட் சிட்டிஸில் நடக்கிற ஒரு ஸ்கேமை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்க ஒரு படம் தான். நம்ம டே டு டே லைஃப்பில் இது வந்து பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதனால் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது இந்த படம் மூலியமாக எல்லாருக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஜென்ரலாக வந்து ஒரு சோஷியல் மெசேஜ்னு மட்டும் திணிக்காமல் கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரராக இதை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இந்த படத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். நான் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்டு படமாக தான் அது இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த நம்புறேன். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.